ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். காடுகள் இயற்கை மனிதனுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பரிசினை சொல்லலாம். ஆனால் நாம் நம்முடைய சுயநலத்திற்காக பல காடுகளை அழிச்சிட்டு வர்றோம். இப்படி மனிதன் கால்பட்ட காடுகளெல்லாம் அழிஞ்சிட்டே வந்தாலும் மனிதன் உள்ளே போனால் திரும்ப வெளியவே வர முடியாத ஒரு வினோதமான மற்றும் பல மர்மங்கள் நிறைந்த ஒரு காட்டுப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். இயற்கை கொஞ்சி விளையாடும் கொடைக்கானலிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் அந்த சோலை வனம் தான் அந்த வனப்பகுதி. அதுதான் மதிக்கட்டான் சோலை. இந்த பெயரை கேட்கும்போதே ஏன் இந்த வனப்பகுதி மிக அபாயமானதுன்னு புரிஞ்சிடும். இந்த வனப்பகுதியின் பெயரை போலவே இந்த வனப்பகுதியின் உள்ள போறவங்க மதிக்கெட்டு வழி தெரியாம உள்ளேயே சுற்றி இறந்து போவதாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் 12 பேர் இந்த மதிக்கட்டான் சூழலில் இறந்ததாக சொல்லப்படுது. இதை கிறுக்கு காடுன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த வனப்பகுதியில் என்னதான் இருக்குது? அந்த சோலை வனத்துக்குள் யாரையுமே அனுமதிக்காமல் இருப்பதற்கான காரணங்களாக உள்ளூர்வாசிகள் சொல்லும் முக்கியமான 3 காரணங்களை இப்போ பார்க்கலாம். முதல்ல அவங்க சொல்லும் காரணம் வகையான மூலிகை, அதாவது முன்பு வாழ்ந்த சித்தர்கள் சொக்குத்தூள்னு ஒன்று தயாரிப்பாங்களாம். அந்த மூலிகை செய்வதற்கான குறிப்புகளில் மதிக்கட்டான் சூளை பற்றிய குறிப்புகளும் இருக்குது. அந்த சொக்குத்தூள் தயாரிப்பதற்கு திகைப்பூண்டுன்னு ஒரு மூலிகையை பயன்படுத்துவாங்களாம். அந்த திகைப்பூண்டு மூலிகை மதிக்கட்டான் சூழலில் அதிக அளவில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த திகைப்பூண்டு மூலிகை மிதித்தாலோ அல்லது நம்மேல பட்டாலோ அதிலிருந்து ஒரு வாசனை வெளிப்படுமோ? அந்த வாசனையை மனிதர்கள் முகர்ந்தால் புத்தி மலங்கி ஒருவித போதை நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்களாம். இதனால் அவர்கள் வந்த பாதையை மறந்து அங்கேயே சுற்றித்திருந்து இறந்து போவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து அவர்கள் சொல்லும் காரணம், சித்தர்கள் பலர் இந்த மதிக்கட்டான சூழலில் தவம் இருந்ததாக சொல்லப்படுது. ஓகர் முனிவர் செய்த நவபாசன சிலையில் ஒன்று அந்த வனப்பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சிலைதான் மனிதர்களை இந்த மதிக்கட்டான சூழலின் உள் அனுமதிப்பதில்லை என்ற ஒரு விதமான கருத்தும் உள்ளூர்வாசிகளிடம் நிலவுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த வனப்பகுதியினுள் பூ நாகப்பூ இருப்பதாக சொல்கின்றனர். இந்த பூ வாடி கீழே விழுந்து மக்கும் போது அதிலிருந்து ஒரு வாசனை அந்த காடு முழுவதும் வீசுமாம். ஒருவேளை அந்த வாசனையை முகர்ந்தால் சில நிமிடங்களிலே புத்தி மலங்கி அங்கேயே சுற்றி திரிய வைத்து விடுமாம். இதனாலேயே இந்த வனத்துறை யாரையும் மதிக்கட்டான் சூளைக்குள் அனுமதிப்பது இல்லையாம். ஒருவேளை யாரும் அத்துமீறி உள்ளே நுழைந்து மாட்டிக்கொண்டால் அவர்களை காப்பாற்றி கொண்டு வர வனப்பகுதிக்குள் பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. வனத்துறையினர் சொல்லும் கூற்றுப்படி இந்த காடு மிகவும் அடர்ந்த காடு. அது மட்டுமின்றி சூரிய ஒளி கூட உள்ளே போக முடியாத அளவிற்கு மரங்களும் செடிகளும் எல்லாம் செழித்து வளர்ந்துள்ளது. அதனால் இங்கு இருக்கும் இருளில் சிக்கி வந்த பாதையை மறந்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக வனத்துறையினர் கூறினர். அது மட்டுமின்றி இங்கு 1000க்கும் மேற்பட்ட அரிய மூலிகைகள் இருப்பதாகவும் இதனால்தான் மனிதர்களை உள்ளே அனுமதிப்பதில்லை எனவும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ மனிதர்களிடமிருந்து வனப்பகுதி காப்பாற்றப்பட்டால் சரிதான்.